ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி காலையிலேயே ஈஸியாக வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, லன்ச் எல்லாமே டக் டக்னு ரெடி பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி வந்து கிச்சன் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. இனி விநாயகர் சதுர்த்தி அதெல்லாம் வருது இல்லைங்களா, அது மட்டும் இல்லாமல் கிச்சன் வந்து கொஞ்சம் கச்சகச்சன் இருக்கிற மாதிரியே இருக்குது. இப்போ பசங்களாம் வீட்டில் இருக்கிறதுனால ஆன்லைன் கிளாஸ் அப்படி இப்படின்னு போயிருதுங்க, அதனால கொஞ்சம் டைமே கிடைக்கிறதுல. கிச்சன் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணணும், அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். இப்போ கிளைமேட் வேறு இப்படி இருக்குங்க, ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாம் வெளியில் வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக தண்ணிப்பட்டு அது க்ளீன் பண்ண மாதிரியே இருக்காது. அதனால் ஈஸியாக எப்படி டக்னு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி பார்த்துடலாங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோ நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டயர்டாக இருப்பில் இல்லைங்களா, அதுக்கப்புறம் சமைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போவே லஞ்ச் ரெடி பண்ணிடலாங்க. இன்றைக்கி வந்து லெமன் ரைஸ் செய்யலாம், அதுக்கு வந்து ஒயிட் ரைஸ் வந்து வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில். அது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரக்காக கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ சாதம் வச்சாச்சுங்க. காலையிலத்துக்கு வந்து சப்பாத்தி செய்யலாம் அப்படிங்கிறக்காக நைட்டே வந்து சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து சப்பாத்தி போட்டுடலாம். சப்பாத்தி வந்து எப்படி வந்து உப்பெல்லாம் வரணும், எதுவுமே சேர்க்காமல் அப்படிங்கிற வீடியோ நேற்று கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் பார்க்கல அப்படின்னு என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ மாவு வந்து நைட்டே பிசைஞ்சு வச்சதுனால இப்போ ஈஸியாக இருக்குங்க. இல்லாட்டி இப்போ மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணுறது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா, நிறைய வேலை இருக்கிறதுனால. இது வந்து நான் முன்னாடியே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். இதுக்கு எண்ணெய் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக வந்து நெய் இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். எதுவுமே சேர்க்காமல் பாருங்கள். லைட்டாக வந்து சப்பாத்தி மாவு பிசையும்போது நீங்கள் லைட்டாக சுடுதண்ணி மட்டும் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா சப்பாத்தி வந்து நல்லா உப்பெல்லாம் பூரி மாதிரி கிடைக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போ சப்பாத்தி பூரிக்கு மாவு பிசைஞ்சாலும் சரிங்க, என்னோடய குட்டி பையன் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பான். இங்கே பாருங்கள், ஏதோ ஒன்று ரெடி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அதனால் இந்த மாதிரி செய்கிறக்கு விட்டுருவேன். இங்கே பாருங்கள், உங்கள் வீட்டில் குட்டி பசங்க இருந்தாங்க அப்படின்னா யாராச்சும் இந்த மாதிரி செய்வாங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இதுக்கு வந்து சைடிஷாக நான் தேங்காய் சட்னி ரெடி பண்ணி எடுத்துகிட்டேன். இப்போ சாப்பிட்டு மற்ற வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ காலையில் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒயிட் ரைஸ் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அது வந்து ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. லெமன் ரைஸ்க்கு வந்து வெங்காயம் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இங்கே பாருங்கள், ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4-5 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வீட்டில் வெங்காயம் இல்லை, அது மட்டும் இல்லாமல் லெமன் ரைஸ் வந்து நிறைய பேர்த்து பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த டைமில் இந்த மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு டிப்ஸ் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் தாளித்து எடுத்துடலாங்க. ஒரு அகலமான கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கடலைப்பருப்பு, தேவையான அளவு கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. இந்த செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப டயர்டாக இருக்கும்போது இது ஏதாச்சும் வெரைட்டி ரைஸ் செய்கிற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்பில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த பேஸ்ட் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. ஒரு 6-7 பல் பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு காரம் குறைவாக வேணும் அப்படின்னா 3-4 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இன்னும் உப்பு எதுவும் சேர்க்கல இல்லைங்களா, இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சாதத்தில் ஆல்ரெடி உப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்த அளவாக சேர்த்துக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் ரெண்டையும் சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. நல்லா வாசனையாக இருக்கும், இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக வெந்தயம் இருக்கு இல்லைங்களா, வறுத்து அது நல்லா பவுடர் பண்ணி உள்ளே சேர்த்துட்டிங்க அப்படின்னா இன்னும் வாசனையே ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு 4-5 லெமன் இருக்கு இல்லைங்களா, அதை கட் பண்ணி அந்த ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா வடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ அதை உள்ளே சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ உப்பு எதுவும் பத்தலை அப்படின்னா பார்த்து சேர்த்துக்கலாம். சாதம் வந்து குக்கர்லேயே வச்சாலும் ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப குழஞ்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா குக்கர்லேருந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் இந்த ஜூஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம், அவ்வளோதான். இப்போ சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம கிச்சன் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ சமையல் வேலையெல்லாம் முடிச்சாச்சுங்க, கிச்சன் க்ளீன் பண்ணிடலாம். கிச்சன் கவுண்டர் டாப் வந்து மோஸ்ட்லி டெய்லி க்ளீன் பண்ணுறதுனால கொஞ்சம் க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. செல்ஃபில் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள், எடுக்கிற பொருள் அங்கங்கே வச்சு வச்சு கொஞ்சம் க்ளீனாக இல்லாத மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இன்றைக்கி ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மழை வேறு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா, வெளியில் வச்சு ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக ஒரு டிப் வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. இப்படி இருக்குது, எல்லாமே அங்கங்கே வச்சு வச்சு இப்படி இருக்குங்க. இப்போ க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
ஆனால் எப்போ க்ளீன் பண்ணாலும் சரிங்க, கிச்சன் செல்ஃபில் க்ளீன் பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு செல்ஃப் அப்படின்னா அந்த செல்ஃபில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த செல்ஃபில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அது மேலே வைக்க ஆரம்பிச்சிருவேன். ஏன் அப்படின்னா எல்லா பொருளையும் நம்ம கீழே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா க்ளீன் பண்ணுற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக நான் பேஸ்ட் எடுத்துகிட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா மழை வந்துட்டு இருக்குங்க. ஸோ க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், காயிருக்கும், லேட் ஆகும். அதனால் இந்த டிப்பில் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி லைட்டாக ஒரு துணியில் நினச்சி எடுத்துகிட்டு ஃபுல்லாக தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரெகுலராகவே எப்போவுமே இந்த மாதிரி நீங்கள் டிப் ஃபாலோ பண்ணணுங்கிறது இல்லைங்க. இந்த மழை வந்துட்டுருக்கு, இல்லை குட்டி பசங்களை வீட்டில் வச்சுட்டு க்ளீன் பண்ண டைம் இல்லை, ஜாபு போயிட்டுருக்கிறீங்க, அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பாருங்கள் விநாயகர் சதுர்த்தி வருது, ஆடி பதினெட்டு, இந்த மாதிரி டைம்லாம் ஈஸியாக நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாங்க. எப்போ டைம் இருக்குதோ அந்த டைமில் ஃபுல்லாக வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாமே தொடச்சி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு செல்ஃப் அப்படின்னா அந்த செல்ஃபில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் கீழே எடுத்து வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி தொடச்சி எடுத்து வச்சுட்டு இல்லைங்களா, அதுக்கப்புறம் இந்த செல்ஃபி ஒரு டைம் நம்ம க்ளீன் பண்ணி விட்டுருலாங்க. நீங்கள் எல்லா திங்ஸுமே, அதாவது எல்லா செல்ஃபில் இருக்கிற திங்ஸுமே எடுத்து கீழே வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா க்ளீன் பண்ணுறக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ஐயோ இவ்வளோ க்ளீன் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நியூஸ் பேப்பர் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த அரைமண் நியூஸ் பேப்பரை மாற்றிக்கலாங்க. ப்ரௌன் ஷீட் போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டவல் வச்சு டஸ்ட்டெல்லாம் எடுத்துடலாம். இந்த ஷீட் போட்டிருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு டைம் தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட் தண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த தண்ணி தொட்டு ஒரு டைம் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த குட்டி குட்டி ஏரும்பு ஈ தொல்லை எதுவுமே இல்லாமல் இருக்குங்க. பார்க்குறக்கும் ரொம்ப நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த பேஸ்ட்டோட வாசனைக்கு அது எதுவுமே வராமல் இருக்கும், ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க. கிச்சனுக்கு வந்து இந்த மாதிரி ஷீட் போடும்போது ரொம்ப பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு அப்படின்னு, அவ்வளோதான் இதை க்ளீன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு செல்ஃபு செகண்ட் செல்ஃப் ரெண்டுமே க்ளீன் பண்ணியாச்சுங்க. எடுத்து அந்தந்த திங்ஸ் அந்தந்த இடத்துல வச்சாச்சு. ஸ்டோரேஜ் பாக்ஸ் மட்டும் சைஸ் வரையே வச்சுருக்குங்க, சின்னது பெருசு அந்த மாதிரி வைக்கும்போது பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். இப்போ தேர்ட் செல்ஃபு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஸ்டாண்ட் அங்கே வச்சுருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து கீழே வச்சுட்டேன். இதையும் நம்ம இப்போ க்ளீன் பண்ணிடலாங்க. கவுண்டர் டாப்பில் ஸ்டவ் பக்கத்துலேயே இந்த மாதிரி ஸ்டாண்ட் வைக்கிறதுனால கண்டிப்பாக எண்ணெய் பிசு பிசுப்பெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. இதையும் க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்டாண்ட் வாங்கினோம் அப்படின்னா நம்ம நிறைய திங்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா காலைல சர்க்கரை, காஃபித்தூள் இதெல்லாமே டக் டக்குன்னு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இது வந்து நம்ம செல்ஃபில் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா செல்ஃபு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த ஸ்டாண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. செல்ஃப் கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம இந்த சைடில் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு டக் டக்குன்னு எடுத்துக்கலாம். அஞ்சரை பெட்டியிலேருந்து சர்க்கரை, காஃபித்தூள் எல்லாமே அந்த ஸ்டாண்டே நம்ம வச்சுக்கலாம். கவுண்டர் டாப் ஒரு டைம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாண்ட் எடுத்து மேலே வச்சாச்சுங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, கிச்சன் க்ளீன் பண்ணுறது பெரிய வேலையாக இருக்கும், அந்த வேலையை முடிச்சாச்சுங்க. நீ வந்து ஹால் பெட்ரூம் வந்து ஒரே நாள் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். திங்ஸ் அதிகமாக இல்லாதனால டக் டக்குன்னு க்ளீன் பண்ணி முடிச்சிடலாங்க. கிச்சன் க்ளீன் பண்ணுறது ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும், அந்த வேலையை எப்படியும் முடிச்சாச்சு. இப்போ ஒரு குட்டி கிச்சன் டூர் மாதிரி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு.
இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வருது, ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி க்ளீன் பண்ணுறதோட ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடியே கிச்சன் ஒரு நாள் க்ளீன் பண்ணிக்கலாம், ஹால் பெட்ரூம் எல்லாம் ஒரே நாள் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே ஒரு ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் அப்படின்னா இன்றைக்கி வந்து வீடு மட்டும் மாப் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக டயர்டு இல்லாமல் இருந்துக்கலாங்க. நெக்ஸ்ட் டே வந்து அதிகமாக வேலை இருந்தால் கூட நமக்கு ரொம்ப டயர்ட் ஆகாது. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறவங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். எதுவுமே நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணல, பாத்திரங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா பளபளனு இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த ட்ரிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.